இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். இதுக்கு முன்னாடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்த்துருப்போம். அதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உண்டான கான்செப்ட்ஸ், பேசிக் சம்ஸ் இதெல்லாம் நான் எடுத்திருப்பேன். நீங்க அதை பார்க்க தவறிருந்தா அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு புரிதலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம நீங்க அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த சமுக்குள்ள போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆப்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 8 ஆப்பிள்ஸ், வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்? கேள்வி என்னன்றது நம்ம தமிழாக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 10 ஆப்பிள் வாங்குற விலைக்கு நான் 8 ஆப்பிளை விற்கிறேன், 10 ஆப்பிள் நான் ஒரு விலைக்கு வாங்கியிருக்கேன், அது ஈக்குவல்ஸ் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 8 ஆப்பிள்ஸ். ஓகேங்களா? இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, 10 ஆப்பிள்ஸ் அவரை விற்கும் போது அவருக்கு 2 ஆப்பிள் லாபம் வருது. இது உங்களுக்கு புரியுதா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 10 ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் 8 ஆப்பிள்ஸ். ஓகேங்களா? அப்ப அவரு 10 ஆப்பிள் விற்கும் போது அவருக்கு வந்து 2 ஆப்பிள் லாபமா இருக்கு. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். நார்மலா ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா இருக்கு, அதை நான் இதுலயும் சொல்றேன். புரியுதுங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100, அதே லாஸ் பர்சன்டேஜ்னா லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இதுதான் இது. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வருது இதுல, நார்மலா இப்போ இவருக்கு இந்த மாதிரி விற்கும் போது இவர் வந்து ப்ராஃபிட் கிடைக்குதா இல்ல லாஸ் கிடைக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நார்மலாவே அவர் வந்து 10 ஆப்பிள் வாங்கின காசுக்கு 8 ஆப்பிள் விற்கிறார். ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 10 ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு தி செல்லிங் பிரைஸ் ஆஃப், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, 10 ஆப்பிள் 100 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேங்களா? அதே 100 ரூபாய்க்கு 8 ஆப்பிள் தான் கொடுக்குறாரு. சோ அவருக்கு வந்து 2 ஆப்பிள் லாபம். கரெக்ட்டுங்களா? 100 ரூபாய்க்கு விற்கும் போது 8 ஆப்பிள் தான் தர்றாரு, இந்த டைம்ல அவருக்கு 2 ஆப்பிள் வந்து ப்ராஃபிட். இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்க வந்து, ஸோ நம்மளுக்கே தெரியுது ப்ராஃபிட் தான் எப்படின்றது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது ப்ராஃபிட் டு எத்தனைக்கு விற்கும் போது 8 ஆப்பிள், ஸோ பை 8 × 100, ஸோ 4.25% லாபத்தில் அவர் விற்கிறார். ஸோ அந்த கடைக்காரர் வந்து 25% லாபம் இந்த மாதிரி அவருக்கு விற்கும் போது. ஓகே நண்பர்களே, இந்த சமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம்பவம் அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷியோ ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 6:5. ஓகேங்களா? ஒரு பொருளை விற்கிறாரு, அதுக்கும் வாங்கிறதுக்கும் உண்டான ரேஷியோ. ஓகேங்களா? அது வந்து 6:5. வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸ்? இதில் வந்து டேட்டா கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, செல்லிங் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் உண்டான ரேஷியோ கொடுக்குறாங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸ் இஸ் டு காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து 6, இது வந்து 5. ஓகேங்களா? நார்மலாக ரேஷியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபை பண்ணும் போது ரெண்டு பக்கமும் ஒரே நம்பரால் அடிச்சு கொடுக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அல்மோஸ்ட் ரேஷியோ கிடைக்கும். ஸோ 6:5. இதை நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கலாம், இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 6 ரிலேட்டடான ஒரு நம்பர் வரும், 6 கூட ஏதோ ஒரு மல்டிப்ளை பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம 100 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், செல்லிங் ப்ரைஸ் வந்து 600. ஓகேங்களா? அதே மாதிரி 100 இதுக்கும் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும், 500. இதுல இருந்து உங்களுக்கு இது நஷ்டமா லாபமான்றதை கண்டுபிடிச்சிடலாம். வாங்கின விலை 500 ரூபாய், வித்தது 600 ரூபாய், ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு
profit equal to 100 அவங்க என்ன கேட்டிருக்காங்க profits profit or loss percentage நம்ம போன சம்லயே பார்த்தோம் profit or percentage கண்டுபிடிக்கிறது ஈஸியானது 100 by total cost price என்ன 500 இந்த ரேஷியோல இருக்குதுன்னா அவருக்கு என்னது 20% ப்ராஃபிட் 20% ப்ராஃபிட்ல தான் அந்த பொருளை வந்து வித்திருக்காரு ஓகே நண்பர்களே இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்ததுக்கு போகலாம் இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜன் பாட் எ பென் ஃபார் ருபீஸ் 400 அண்ட் சோல்டு இட் டு அபி அட் 10% கெயின் அபி சோல்டு இட் டு சின்ன அட் 20% லாஸ் Chinna sold it to Bala at 25% gain. What is the price paid by the Bala? இது பாருங்க இந்த சம ஒத்து பாத்தீங்கன்னா இது ஒரு சக்சஸ் தொடர்ச்சியான வியாபாரங்கள் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட வாங்குறாரு அவர் ஒரு வேலை வச்சு இன்னொருத்தர்கிட்ட வைக்கிறாரு அவர் ஒரு லாபமோ நஷ்டமோ வச்சு இன்னொருத்தர் கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு மூணு பேர்கிட்ட கை மாறி வருது ஸோ இது பேர் வந்து சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் இல்லை சக்சஸிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது ஒரு விதமான டைம் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக ஒரு ஆள் சால்வ் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு பேசிக்காக ஷார்ட்கட்ஸும் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மலாக சால்வ் பண்ணுறதே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ராஜன் பாட் அ பென் ஆஃப் 400 அண்ட் சோல்ட் இட் டு அபி அட் 10% கெயின் ஓகேங்களா அப்போ ராஜன் வந்து 10% லாபத்துக்கு விற்கிறாரு அபிக்கு அப்போ அபி அதை எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 400 இது வந்து எவ்வளோ கிக்கிறார் 10% கெயின் விற்கிறார் ஸோ ₹40 லாபம் அப்போ அபியோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்போ அபி அந்த பெண்ணை ₹440 வாங்கியிருக்காங்க கரெக்டுங்களா அபி வந்து அந்த பெண்ணை ₹440 வாங்கியிருக்காங்க அடுத்து என்ன சொல்ல வராங்க அபி சோல்டு இட் டு சின்ன அட் 20% லாஸ் அவர் ₹440 வாங்கி அவர் 20% லாஸ்ல சின்னாக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப ₹440 20% ₹88 நஷ்டத்துல வித்துருக்காரு அப்ப என்ன அர்த்தம் 440 88 ₹352 சின்ன வாங்கியிருக்காரு சின்னாக்கு வித்துருக்காங்க அதை எப்படி சொல்லலாம் சின்ன ₹352 வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ சின்னாவோட காஸ்ட் பிரைஸ் வந்து 352 அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்காங்க சின்ன சோல்டு டு பாலா அட் 25% கெயின் கடைசியாக சின்ன வந்து பாலாக்கு 25% லாபத்தில் எடுத்திருக்காரு அப்போ நம்ம லாப பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் லாப பர்சன்டேஜ் நம்ம கிட்ட இருக்கு ஸோ பர்சன்டேஜோட வேல்யூ என்னன்றது ஸோ 25% ஆஃப் 352 இவர் வந்து ₹88 லாபம் ஸோ 352 பிளஸ் 88 இப்போ இவர் வந்து 25% லாபத்துக்கு பாலாக்கு வித்துருக்காரு ஓகேங்களா அப்போ எங்க என்ன கேட்க வராங்க வாட் இஸ் தி பிரைஸ் பெய்டு பை பாலா அப்போ பாலாவோட காஸ்ட் பிரைஸ் என்ன அந்த பேனாவை பேனாவை பாலா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாருன்னா ₹440 வாங்கியிருப்பார் இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா காஸ்ட்
ராஜன் வந்து 10% டிஸ்கவுண்ட்ல விற்கிறார், 10% கெயின்ல விற்கிறார். ஸோ அதனால 40 ரூபா, 400 ரூபாயில 10% 40 ரூபா, ஸோ 440 ரூபாய்க்கு அபியை வாங்குறாங்க. அபி 20% லாஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ 20% லாஸுக்கு போகும்போது 400 ரூபாயில 20% வந்து 88 ரூபா, ஓகேங்களா. இந்த 88 ரூபாய் லாஸ்ல போறதுனால 440 ரூபாயில இருந்து 88 ரூபாவை நம்ம கழிக்கிறோம். அப்ப அவங்க எவ்வளவுக்கு வித்துருப்பாங்க, 352 ரூபாய்க்கு யாருக்கு வித்துருப்பாங்க, சின்னாக்கு வித்துருப்பாங்க. ஸோ சின்னாவோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 352. அவரு 25% லாபம் வைக்கிறாரு. ஸோ 352ல 25% அது வந்து 88. ஸோ அவரு லாபத்தோட ஆட் பண்ணணும், காஸ்ட் ப்ரைஸோட லாபத்தை ஆட் பண்ணணும். ஸோ 352 88 ஆட் பண்ணால் 440 ரூபாய்க்கு பாலா வாங்கியிருக்காரு அந்த பேனாவை, ஓகேங்களா. இது வந்து சக்சஸிவாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக போடுறது, இப்படி ஸ்பீடாக போடுறது, ஃபார்முலா வச்சு போடுறது வந்து இதோ இப்போ நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி சக்சஸிவ் அப்படின்னு வந்தாலே நீங்கள் இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து சிம்பிள் மெத்தட். என்னன்னா 400 × 10% ப்ராஃபிட், ஸோ 110/100 × 20% லாஸ், ஸோ 100 − 20 = 80/100 × 25% கெயின், ஸோ 125/100. இவ்வளோதான். இதை போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 440 கிடைக்கும். இந்த சம்ம இப்படியும் அப்ரோச் பண்ணலாம், இல்லை நான் புரிஞ்சு போடணும் அப்படின்ற போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுற ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் போட்டோம், அது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுலேருந்து 410 ரூபா 10% லாபம் அப்படின்ற போது ஈஸியாக அவங்களுக்கு மனக்கணக்கில் அதை போடலாம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம் போடலாம், ஓகே. நண்பர்களே இப்போ இந்த சம் பார்க்கலாம். செல்லர் மார்க்ஸ் ப்ரைஸ் ஆஃப் இஸ் ஆர்டிக்கல் 12% அபோவ் த காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸை விட 12% அதிகமாக லாபம் வச்சு அவரோட மார்க் ப்ரைஸ் விற்கிறார். அதாவது அந்த பொருளுக்கு உண்டான டேக்ல 12% அதிகமாக வாங்கின பொருள் வாங்கின விலையை விட 12% அதிகமாக வச்சு விற்கிறார், ஓகேங்களா. அண்ட் அலோவ்ஸ் 12% டிஸ்கவுண்ட் ஆன் த மார்க் ப்ரைஸ், 12% அதிகமாக வச்சு அந்த கார்டில் எம்ஆர்பி போட்டுறாரு, அதுக்கு பக்கத்துலேயே 12% டிஸ்கவுண்ட் ஆன் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டுறாரு, ஓகேங்களா. அண்ட் அலோவ்ஸ் 12% டிஸ்கவுண்ட் ஆன் தி மார்க் ப்ரைஸ், ஓகேங்களா. வாட் இஸ் தி லாஸ் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஓகேங்களா. அவர் இந்த ப்ராடக்ட் இப்படி விற்கும் போது 12% அதிகமாக வச்சு அப்புறம் 12% டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு பொருளை விற்கிறாரு, அப்போ அவருக்கு வந்து லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா, அப்படி கிடைச்சா அது அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இது பார்க்கும் போது ரொம்ப ஈஸியாக தெரியும், ஓகேங்களா. பார்த்தோம்னா நம்ம ஆன்சரை சொல்லிடுவாங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 12% அதிகமாக வச்சிருக்காரு, அதே 12% திருப்பி டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துறாரு. ஸோ வந்து அவருக்கு வந்து ப்ராஃபிட்டும் இல்லை நஷ்டமும் இல்லை, ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது தவறு, ஓகேங்களா. இதில் ஒத்து கவனிக்கணும், அவர் எதுக்கு 12% அதிகமாக வைக்கிறாரு, காஸ்ட் ப்ரைஸில் தான் 12% அதிகமாக வைக்கிறாரு. ஆனால் எதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, மார்க்கெட் ப்ரைஸில் தான் 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, ஓகேங்களா. இது உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கணுமே. மோஸ்ட்டாக நான் இதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு சொன்னது 100, எதுவாக இருந்தாலும் அதோட அதுக்குண்டான வேல்யூ ஒரு காஸ்ட் ப்ரைஸோ 100 எடுத்துக்கலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100. ஸோ அவர் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா வைக்கிறாரு, 12% ஹையர் தன் தி காஸ்ட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 × 12% 12, ஸோ 112, ஓகேங்களா. 112 தான் மார்க் ப்ரைஸாக வைக்கிறாரு, மார்க்கெட் ப்ரைஸில் தான் 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ அவரோட காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100, மார்க்கெட் ப்ரைஸில் 12% டிஸ்கவுண்ட் தர்றாரு. ஸோ கரெக்டுங்களா, 12%. ஸோ 2 × 6
பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தா அது என்ன 112 ரூபாயில 12% டிஸ்கவுண்ட்ன்றது 13.44. இதுதான் டிஸ்கவுண்ட் பிரைஸ் ஓகேங்களா. 112 ரூபாயில இது டிஸ்கவுண்ட் பிரைஸ் ஓகேங்களா. அவர் இந்த இடத்துல எவ்வளவு லாபம் வைக்கிறாரு 100 ஆஃப் 12% ஓகேங்களா. 100 × 12% 100ல 12% லாபம் வைக்கிறாரு. அப்போ அவரோட லாபம் என்னது 12 ரூபாய். இந்த இடத்துல 12 ரூபாய் அதிகமாக வச்சிருக்கிறாரு ஓகேங்களா. அவர் விற்கும் போது ஆனால் எவ்வளவு கம்மி பண்ணிருக்கிறாரு 13.44 ரூபாய் கம்மி பண்ணிருக்கிறாரு. அப்போ அவருக்கு நஷ்டம் தானே. 12 ரூபாய் ஏத்திட்டு 13 ரூபாய் குறைக்கிறாரு. 12 ரூபாய் ஏத்திட்டுன்றது என்னது 12% அபோவ் தி காஸ்ட் பிரைஸ். 100 ரூபாய்க்கு வாங்கி 112 ரூபாய்க்கு மார்க்கெட் பிரைஸ்க்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. கொடுக்கும் போது அது வந்து 13.44 ரூபாய் ஆயிடு. ஸோ அவருக்கு நஷ்டம் வந்து 1.44 1.44 ரூபாய் நஷ்டம் ஓகேங்களா. ஸோ இது வந்து லாஸ்ன்றது நம்ம கண்டுபிடிச்சிடணும் ஓகேங்களா. கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லாஸ் பர்சன்டேஜ் என்ன நம்மளுக்கே தெரியும். சிம்பிள் ஃபார்முலா 1.44 அவருக்கு நஷ்டம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ 1.44 லாஸ் டிவைடட் பை வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் வந்து 100 பர்சன்டேஜ் இன்டூ 100. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் 1.44 இதுதான் இந்த சம்முக்குண்டான ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம்பவம் பதிலாக 960 கிராம் இருந்தாலே அது 1 கிலோ காமிக்கிற மாதிரி அவர் செட் பண்ணி வச்சுட்டார். அதனாலதான் இது வந்து டிஸ்ஹானஸ்ட் சேல்ஸ்மேன் ஓகேங்களா. இந்த சம்ஸ் எல்லாமே டிஸ்ஹானஸ்ட் டீலர் டிஸ்ஹானஸ்ட் சேல்ஸ்மேன் அப்படின்ற கான்செப்ட்ல வரும் ஓகேங்களா. ஃபைண்ட் திஸ் கெயின் ஓகேங்களா. அவர் வந்து காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்ல லாபம் பார்க்கல, ஆனா வெயிட்ல லாபம் பார்த்துறாரு ஓகேங்களா. 1 கிலோ கொடுக்க வேண்டிய இடத்துல 960 கிராம் தான் கொடுக்குறாரு ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அவர் வந்து 1 கிலோ வந்து 1 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 kg ஈக்குவல் டு 1 ரூபீஸ் ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் அவர் வந்து 1 kg ஃபுல்லாக கொடுக்கல மக்களுக்கு, வாங்குறவங்களுக்கு 1 kg ஃபுல்லாக கொடுக்கல. 960 கிராம்ஸ் தான் தராரு. ஸோ மீதி 40 கிராம்ஸ் வந்து அவர் எடுத்துக்கிறார் ஓகேங்களா. அவர் தான் 40 கிராம்ஸ் அவரோட லாபம். 40 கிராம்ஸ் வந்து கெயின் ஃபார் 1 kg. 1 கிலோ விற்கும் போது அவருக்கு 40 கிராம் லாபம் கிடைக்குது கரெக்டுங்களா. 40 கிராம் சேர்த்தா தானே 1000 கிராம் வரும். 1000 கிராம் தான் 1 கிலோ. ஸோ 40 கிராம் வந்து லாபம் வருது. அப்ப 40 கிராமோட விலை என்னவா இருக்கும். 1 கிலோ 1000 கிராம்ஸ் equal to 1 rupees. So 40 grams equal to x rupees. Okay, la. So if we solve it, x equal to 0.04. Then 40 grams of value is 0.04 paise. This is the paise. This is the rupees. Okay. 0.04 rupees. This is our கெயின் ருபீஸ் ஓகேங்களா. 1 கிலோ விற்கும் போது 0.4 ரூபாய் அவருக்கு லாபம் கிடைக்குது. எதனால 40 கிராம் அதுலேருந்து எடுக்கிறாரு. 40 கிராமோட விலை என்ன, அவர் வாங்கினதுலேருந்து 40 கிராமோட விலை பார்த்தீங்கன்னா 0.04. ஸோ ப்ராஃபிட்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ஸோ ப்ராஃபிட் 0.04 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ்.
காஸ்ட் பிரைஸ்ன்ற போது நம்ம வந்து 1 ரூபாய் போட்டுறக்கூடாது சரிங்களா இவர் இந்த சினாரியோல மீதி இருக்க 960 கிராம் இதை தான் அவர் வந்து விற்கிறார் அவர் உண்மையாக 1 கிலோ கொடுக்கலையே 960 கிராம் தான் கொடுக்குறாரு ஸோ அப்போ இதை தான் எடுக்கணும் ஸோ 96 கிராம் 960 கிராம்ஸ் 40 கிராம்ஸ் 0.40 ஸோ 960 கிராம்ஸ் ஈக்குவல் டு 0.96 ஓகேங்களா எல்லாமே பைசையில் கன்வெர்ட் ஆயிடுச்சு இன்டூ 100 நியூமரேட்டர் டினாமினேட்டர் மேலேயும் கீழேயும் 100 வகுத்துக்கோங்க இந்த புள்ளியே எடுத்துடலாம் ஸோ 4/96 இன்டூ 100 4 1s are 4 2s are 8 4 4s are ஸோ 100/24 50/12 25/6 ஸோ 25/6 இதை எப்படி எழுதலாம் 4 1/6 இதுதான் அவரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஓகேங்களா அவரு 1 கிலோ சக்கரை விற்றாலும் 4 1/6% தான் 100 கிலோ சக்கரை விற்றாலும் பர்சன்டேஜ் எப்பவுமே மாறாது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஸோ அவரு இந்த மாதிரி 1 கிலோவுக்கு 960 கிராம் இப்படி கொடுத்து அவருக்கு விற்கும்போது 4/16% வந்து லாபம் கிடைக்குது பைசையில் சொல்ல போனோம்னா 0.04 ரூபீஸ் இது வந்து அவருக்கு லாபம் 1 கிலோ விற்கும்போது ஓகேங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனி வரும் தொடர்களில் நம்ம வெவ்வேறு டாபிக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்